ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்ண போகிற ஒரு சட்னி தான் பண்ண போகிறோம். அதாவது கொள்ளு சட்னி. நான் 100 கிராம் கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 10 காஞ்சமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 8 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். பூண்டு பல், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் தேவைப்படும், கொஞ்சம் ஜீரகம் தேவைப்படும், 1 பத்து தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நார்மலாக கஞ்சி தான் நம்ம காய்ச்சி போகிறோம். நார்மலான கஞ்சி தான். இந்த கஞ்சியும் இந்த துவையிலையும் நீங்கள் கண்டினியூவாக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட் குறையுங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ வந்து கொள்ளு வறுக்கிறதுக்கு நம்ம ஸ்டவ் வச்சு கடாய் வச்சுட்டோம். கடாய் சூடாகிடுச்சு. இப்போ கொள்ளு வறுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்றாதுங்க, தீய விட்றாதுங்க. ரொம்ப பொன்னரமாக வறுத்தா போதும். நல்லா பொன்னரமாக நல்லா வறுத்துடுச்சு. இப்போது எடுத்துடலாம். இது வறுக்கும் போதே நல்லா வாசனை அடிக்குங்க. ஸ்டவ் ஸ்லோ பண்ணி வச்சே வருங்க. மீடியமில் வச்சுருங்க, ஏன்னா இது ரொம்ப கருகி போயிடும். எடுத்துடலாம். இப்போ காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். ஓகே, மிளகாய் அந்த அளவுக்கு வறுபட்டது போதும். இப்போ அதில் ஜீரகம் போட்டுக்கோங்க. போதும், எடுத்துடலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டால் தான் அந்த பூண்டு வதங்க, அதுக்கு எண்ணெய் ஊற்றுறது. 1 ஸ்பூன் மட்டும் உண்மையிலேயே இது நல்லா வெயிட் குறையுங்க. இது நானே யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் தேங்காய் போட்டுக்கோங்க. இதில் சீக்கிரம் கத்திரி போட்டுக்கோங்க, சீக்கிரமாக நம்மளுக்கு இதுவாகும். பாருங்க, இதை நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி நாங்கள் கஞ்சி குடிப்போம். இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி, இந்த மாதிரி கொள்ளு தவையில் அரைச்சி அடிக்கடி நாங்கள் சாப்பிடுவோம். போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த பெருங்காய தூள் எடுத்துச்சுல, அதையும் போட்டாச்சு. இதை போட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறட்டும். அதுக்கப்புறம் கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி வச்சு நல்லா கோச்சிச்சு போல அரைச்சி கொடுக்கலாம். இது நார்மலான கஞ்சி தான். லாஸ்ட்டில் உனையை மட்டும் பண்ணுவேன், அதை பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது பண்ணோம்னா கஞ்சி தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க.
கஞ்சி நல்லா வேகட்டும். நம்ம அது கூட சட்னி ஆறினதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம். கஞ்சி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும், வெந்துருச்சு, நல்ல குழைய வேகட்டும். லாஸ்ட்டில் ஒன்று போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னால அது இது தான், தேங்காய் தான். தேங்காய் பாருங்கள் திருக்கி வச்சுருக்கேன், ஒரு ஒரு பத்து தேங்காய் தான். இது மட்டும் போட்டு நீங்கள் கஞ்சி பிடிச்சி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் கஞ்சி நீங்கள் தேங்காய் போட்டுலாம் குடிச்சிங்கன்னா வாய் வாய் பண்ண வயிற்று போடலாம் ஆற்றுங்க. இது நல்லா வேகட்டும். ஓகே, கஞ்சி வெந்துட்டுருக்கட்டும். நம்ம இதுக்குள்ளே சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு கொள்ளு போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா கொள்ளு நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் அப்புறமா இதெல்லாம் போடுவோம். தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இவர் இவரும் கொள்ளு இந்த அளவுக்கு அரைச்சிடும். இப்போ வந்துட்டு தேங்காயெல்லாம் போட்டுக்கோம். இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, கஞ்சி காய்ச்சியாச்சு, சட்னி அரைச்சிட்டு வந்துட்டு போவோம். தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்ல, இது தாளிக்க தேவையில்ல, இது அப்படியே தான் சாப்பிடுவேன். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான சட்னி ரெடி ஆகிடுச்சு, துவையல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தேவையான கஞ்சியும் ரெடி பண்ணிட்டு போவோம். தேங்காய் பூ போட்டு செய்யுங்க, தேங்காய் திருக்கி போட்டு செய்யுங்க, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதனால் குடிக்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். துவையல் நல்லா வெயிட் லாஸ் பண்ணுங்க, நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு காரம் பூண்டெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொள்ளலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவை போட்டுக்கோங்க. வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.